வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோடு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. கிரேக்க நாட்டில் அட்லாண்டானு ஒரு இளவரசி இருந்தா. அவள் ரொம்ப பேரழகியாக இருந்ததுனால அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறையா பேர் போட்டி போட்டாங்க. அப்போ ஒரு சமயம் அவள் காட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு பெட்டி இருக்கிறத பார்த்தா. அந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு அதை திறக்கலான்னு போகும்போது எங்கேருந்தோ ஒரு குரல் கேட்டுச்சு. அது தேவதை சைபலாவோட பெட்டி, அதை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குரல் கேட்டுச்சு. ஆனால் அவள் அந்த குரலை பொருட்படுத்தாமல் அந்த பெட்டியை திறந்தா. அப்போ மறுபடியும் அந்த குரல் வந்து அவளுக்கு கேட்டுச்சு. சொல்ல சொல்ல கேட்காம அந்த பெட்டியை திறந்ததுனால சைபல்லாவோட சாபத்துக்கு நீ ஆளாயிட்ட, நீ வந்து உன்னோட வாழ்க்கையில் திருமணம் பண்ணிக்காமல் இருக்கணும், திருமணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா விளைவுகள் ரொம்ப விபரீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து அவளை எச்சரிச்சிச்சு. அந்த குரலை கேட்ட உடனே இவன் கொஞ்சம் பயந்துட்டா. நாம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டோமோ, சும்மா அந்த பெட்டியை போய் திறந்து ஒரு தேவதையோட சாபத்துக்கு ஆளாகி இன்னுமே வந்து நம்ம வாழ்க்கையில் திருமணம் பண்ணிக்கிட்டால் பெரிய விபரீதமான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை வேறு வந்திருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் நேராக திரும்ப அரண்மனைக்கு வந்துட்டா. நடந்த விஷயத்தை அவள் அப்பா கிட்டேயோ இல்லை வேறு யாருக்கிட்டேயுமோ சொல்லலை. சொன்னால் அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது அட்லாண்டாவுக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்க அப்பா உடனே இவளை யாருக்காவது கட்டாயப்படுத்தி கல்யாணத்தை பண்ணி வச்சிருவார் அப்படிங்கிறது அட்லாண்டாவுக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு. ஏற்கனவே அட்லாண்டாவோட அழகை பற்றி கேள்விப்பட்டு பல நாட்டு ராஜகுமாரர்களும் பிரபுக்களும் அட்லாண்டாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதமெல்லாம் அவங்க அப்பாவுக்கு எழுதியிருந்தாங்க. அதெல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த அட்லாண்டாவுக்கு யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆலோசனை நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அட்லாண்டா வந்து இந்த விஷயத்தை வேற போய் சொன்னால் விபரீதம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் பேசாமல் இருந்தா. ஆனால் அரசகுமாரிகளுக்கெல்லாம் தன்னோட கல்யாணத்துக்கு ஏதாவது ஒரு நிபந்தனையை விதித்து அந்த நிபந்தனையில் ஜெயிக்கிறவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சலுகை இருந்துச்சு. சரி, இந்த சலுகையை வந்து நாம் உபயோகிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த அட்லாண்டா முடிவு பண்ணா. அட்லாண்டாவுக்கு எல்லாரையும் விட வேகமாக ஓடக்கூடிய நல்ல திறமை இருந்துச்சு. அதனால் இதையே வந்து ஒரு போட்டியாக அறிவிக்கலாம். யார் வந்து என்னை ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அட்லாண்டா வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்னான். அதையே அவரும் ஒரு போட்டியாக அறிவித்தார். அட்லாண்டாவை யார் வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கே நான் அட்லாண்டாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். ஒருவேளை அட்லாண்டா ஜெயிச்சு அந்த ராஜகுமாரர்களோ இல்லை பிரபுக்களோ வேறு யார் வந்து அவளோட போட்டி போடுறாங்களோ அவங்க தோத்துட்டா அவங்க வந்து மரண தண்டனை பெற்று அவங்களோட உயிரை விடணும். இதுதான் போட்டி. யார் வந்து போட்டியில் கலந்துக்கிறீங்களோ அவங்க வந்து அட்லாண்டாவோட ஓடுறதுக்கு தயாராகலாம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவித்தார். அதை கேட்டு நிறையா நாட்டு ராஜகுமாரர்கள் முன் வந்தாங்க. சரி, நம்மளாலேயும் தான் நல்லா ஓட முடியும், அட்லாண்டா ஒரு பொண்ணு தானே, ரொம்ப ஈஸியாக அவளை ஓடி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு போட்டியும் போதும் அட்லாண்டாவே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தா. எந்த நாட்டு ராஜகுமாரனாலையும் அட்லாண்டாவை ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்க முடியவே இல்லை. இந்த ஓட்டப்பந்தயத்துக்கு எல்லாத்துக்கும் ஹிப்போமேனஸ்னு ஒரு இளைஞன் தான் நடுவராக இருந்தான். நடுவர்னா அவன்தான் வந்து அட்லாண்டா ஜெயித்தாளா இல்லை அட்லாண்டாவோட போட்டி போடுற ராஜகுமாரன் ஜெயிச்சானாங்கிறத கரெக்டாக பார்த்து சொல்லக்கூடிய வேலை. அந்த வேலையில் அந்த ஹிப்போமேனஸ் இருந்தான். அட்லாண்டாவோட போட்டி போடுற அத்தனை ராஜகுமாரர்களும் தோற்று போய் ஒவ்வொருத்தராக உயிரை விடுறத இந்த ஹிப்போமேனஸ் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு சமயத்தில் பார்த்தா அட்லாண்டாவோட போட்டி போடுறதுக்கு எந்த ராஜகுமாரர்களும் முன்வரவே இல்லை, எந்த பிரபுக்களும் முன்வரவே இல்லை. அதனால் கொஞ்ச நாளைக்கு ஓட்டப்பந்தயமே இல்லாமல் இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஹிப்போமேனஸ் தானே ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு அட்லாண்டாவோட போட்டி போடலான்னு சொல்லி முடிவு பண்ணான். அட்லாண்டாவுக்கும் ஹிப்போமேனஸை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அட்லாண்டாவுக்கு
ஹிப்போமெனஸோட ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கலாமா வேண்டாமான்னு மனசில் ஒரே குழப்பம் இருந்துச்சு. ஏன்னா ஒருவேளை போட்டியில் அட்லாண்டா ஜெயிச்சு ஹிப்போமெனஸ் தோத்துட்டான் அப்படின்னா ஹிப்போமெனஸ் வந்து அவனோட உயிரை விடுற மாதிரி ஆகிடும். ஒருவேளை போட்டியில் அட்லாண்டா தோற்று ஹிப்போமெனஸ் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடும். அப்போது அந்த குரல் எச்சரித்த மாதிரி ஏதாவது விபரீதமாக நடந்துடப்போகுதே அப்படின்னு சொல்லி அட்லாண்டா ரொம்ப பயந்தான். கடைசியில் மனசில் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு சரி இந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணான். ஒரு நல்ல நாளில் அட்லாண்டாவுக்கும் ஹிப்போமெனஸ்க்கும் ஓட்டப்பந்தயம் நடக்கிறதா இருந்துச்சு. ஹிப்போமெனஸ் எப்படியாவது இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சு அட்லாண்டாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டான். அதனால் அவன் வந்து வீனஸ் தேவதைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டான், எப்படியாவது இந்த ஓட்டப்பந்தயத்தில் நான் வந்து ஜெயிக்கணும், அட்லாண்டாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீனஸ் தேவதைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டான். அவனோட பிரார்த்தனைக்கு ரொம்ப மனம் இறங்கி வீனஸ் தேவதையும் அவன் முன்னாடி வந்துச்சு. வந்துட்டு அவங்கிட்ட 3 தங்க கலர் ஆப்பிளை கொடுத்துச்சு. கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு வீனஸ் தேவதை வந்து மறைஞ்சு போயிடுச்சு. உடனே ஹிப்போமெனஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா வீனஸ் தேவதையோட ஆசியோட இந்த ஓட்டப்பந்தயத்தில் கண்டிப்பாக அட்லாண்டாவை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் உறுதியாக நம்பினான். இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற அந்த ஓட்டப்பந்தயத்தை பார்க்கறதுக்கு அந்த ஊரே திரண்டு வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் எக்கச்சக்க கூட்டம். போட்டி ஆரம்பித்த உடனேயே அட்லாண்டாவுக்கு ஹிப்போமெனஸ் மேலே இருந்த அன்பெல்லாம் மறந்து போயிடுச்சு. அவள் வந்து ஹிப்போமெனஸை ஒரு போட்டியாளனாக மட்டும்தான் பார்த்தா. அதனால் எப்படியாவது ஹிப்போமெனஸை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவளோட மனசில் இருந்துச்சு. உடனே அவள் பயங்கர வேகத்தில் ஓட ஆரம்பித்தா. கொஞ்சம் தூரம் வந்து ஹிப்போமெனஸும் அட்லாண்டாவும் சரிசமமாக ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சமயத்தில் அட்லாண்டா வந்து ஹிப்போமெனஸை முந்திக்கிட்டு ஓட ஆரம்பித்தா. அந்த சமயத்தில் ஹிப்போமெனஸ் வந்து அந்த வீனஸ் தேவதை சொல்லி கொடுத்த மாதிரி ஒரே ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அட்லாண்டாவுக்கு முன்னாடி உருட்டி விட்டான். திடீர்னு தனக்கு முன்னாடி ஒரு தங்க கலரில் ஒரு ஆப்பிள் உருண்டு ஓடுறத பார்த்த உடனே அட்லாண்டாவோட கவனம் வந்து செதறிச்சு. அவள் ஓடுற வேகத்தை குறைச்சி இந்த தங்க நிற ஆப்பிளை எடுக்கிறதுக்காக குனிஞ்சா. அந்த சமயத்தை பயன்படுத்தி ஹிப்போமெனஸ் அவளை முந்திக்கிட்டு ஓடினான். கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கு அப்புறமா அட்லாண்டா வந்து மறுபடியும் வந்து ஹிப்போமெனஸை முந்த ஆரம்பித்தா. அந்த சமயத்தில் ஹிப்போமெனஸ் வந்து 2வது ஆப்பிளை எடுத்து அவளுக்கு முன்னாடி உருட்டி விட்டான். அந்த ஆப்பிளும் அவளோட கவனத்தை சிதறடிச்சுது. அந்த ஆப்பிளை அவள் குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள ஹிப்போமெனஸ் அவளை முந்திக்கிட்டு ஓடிட்டான். மறுபடியும் அட்லாண்டா வந்து ஹிப்போமெனஸை முந்த பார்த்தா. அந்த சமயத்தில் ஹிப்போமெனஸ் இந்த 3வது ஆப்பிளையும் உபயோகிச்சுக்கிட்டான். அந்த 3வது ஆப்பிளை அட்லாண்டா எடுத்துக்கிட்டு வர்றதுக்குள்ள அந்த போட்டியோட எல்லைக்கோடு கிட்ட வந்துருச்சு. ஹிப்போமெனஸ் வந்து அட்லாண்டாவை முந்திக்கிட்டு போய் எல்லைக்கோடை தாண்டி அவன் ஜெயிச்சிட்டான். ஜெயித்த உடனே அட்லாண்டாவுக்கு வந்து இந்த 3 ஆப்பிளை போட்டு நம்மளோட கவனத்தை சிதறடிச்சு இதை மாதிரி ஹிப்போமெனஸ் ஜெயிச்சிட்டானே அப்படின்னு ஒரு பக்கம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இந்த சைபெல்லா தேவதை சொன்ன மாதிரி இந்த 3 ஆப்பிள்னால தான் ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரியும் அவளுக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு நல்ல நாளில் இந்த அட்லாண்டாவுக்கும் ஹிப்போமெனஸ்க்கும் காட்டில் இருக்கிற ஒரு கோவிலில் வச்சு கல்யாணம் நடந்துச்சு. அட்லாண்டாவோட நடந்த இந்த ஓட்டப்பந்தய போட்டியில் தன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இந்த வீனஸ் தேவதை வந்து தனக்கு ஒரு 3 பழம் கொடுத்துச்சு. அதை வச்சு தான் நாம் வந்து இந்த போட்டியில் ஜெயிக்க முடிஞ்சுது. அதனால் இந்த வீனஸ் தேவதைக்கு நாம் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பே இந்த ஹிப்போமெனஸ்க்கு வரவே இல்லை. அவன் வீனஸ் தேவதையை சுத்தமாக மறந்தே போயிட்டான். அதனால் வீனஸ் தேவதைக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உடனே வீனஸ் தேவதை வந்து சைபெல்லா தேவதைகிட்ட சொல்லிச்சு. சைபெல்லா தேவதை வந்து அந்த கோபத்தினால நீங்கள் ரெண்டு பேரும் சிங்கமாக மாறிப்போங்க அப்படின்னு சொல்லி இந்த அட்லாண்டாவுக்கும் ஹிப்போமெனஸ்க்கும் ஒரு சாபத்தை கொடுத்துச்சு. அந்த சாபத்தை வாங்கின உடனே ஹிப்போமெனஸும் அட்லாண்டாவும் சிங்கமாக மாறி அங்கே இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க. சரியான சமயத்தில் தன்னை எச்சரிக்கை செஞ்ச ஒரு குரலை அட்லாண்டா வந்து அலட்சியப்படுத்தினதுனாலையும் சரியான சமயத்தில் தனக்கு உதவின ஒரு தேவதைக்கு இந்த ஹிப்போமெனஸ் வந்து நன்றி தெரிவிக்காமல் விட்டதுனாலையும் தான் இவ்வளோ பெரிய விபரீதம் நடந்து அவங்க ரெண்டு பேரும் சிங்கமாக மாறி காட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கு. நல்லா இருந்துச்சா அந்த கதை?
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.